வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் அக்டோபர் 14 காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், பீகார், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் ராகுலுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. விஜயவாடாவிலிருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் அவசர வெளியேற்றம் அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்த பெண்ணுக்கு இந்திய ஆங்கிலம் தெரியாததால் வேறு இருக்கையில் அமர கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் மொழிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தெலுங்கானா அமைச்சர் ராமாராவ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சண்டிகர் பல்கலைக்கழக மாணவி வீடியோ விவகாரத்தை விசாரிக்க 3 பெண் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உத்தரவிட்டுள்ளார். பல்கலைக்கழக விடுதியில் மாணவிகளின் குளியல் அறையில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை சக மாணவி ஒருவர் தனது ஆண் நண்பருக்கு பகிர்ந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மாணவிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் விடுதிகள் உட்பட முக்கிய இடங்களில் கட்டாயம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது. மேலும் ராகிங் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர்களை ஒட்டுவதுடன் முக்கிய இடங்களில் எச்சரிக்கை மணியை பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி ராஜாவை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் 12 பொறுப்பு நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட துரைசாமி வரும் 21 ஓய்வு பெறுகிறார். மறைந்த பிரிட்டன் ராணி 2 எலிசபெத்தின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ள நிலையில் லண்டனில் உலகத் தலைவர்கள் உட்பட சுமார் 10,00,000 பேர் குவிந்துள்ளனர். ராணி எலிசபெத்தின் உடல் வெஸ்ட் மின்ஸ்டரிலிருந்து அபேக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வின்சருக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு கணவர் இளவரசர் பிலிப் உடல் அருகே அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஜூலியஸ் பேர்கோப்பை செஸ் போட்டியின் முதல் நாளில் தமிழ்நாட்டின் பிரக்யானந்தா 3 வலுவான வீரர்களை தோற்கடித்துள்ளார். 16 வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டியின் முதல் நாள் முடிவில் மேக்னஸ் கால்சன் 10 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் பிரக்யானந்தா, இவான் ஷுக், ஹான்ஸ் நீமன், அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் தலா 9 புள்ளிகளுடன் 2 இடத்திலும் உள்ளனர். நடிகர் தனுஷ் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகி வரும் வாத்தி திரைப்படம் வரும் டிசம்பர் 2 வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. திருச்சிற்றம்பலம் படம் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் உள்ள தனுஷ் ரசிகர்களுக்கு நானே வருவேன், கேப்டன் மில்லர், வாத்தி என அடுத்தடுத்த அப்டேட் வருவது அவர்களை மேலும் குசியில் ஆழ்த்தியுள்ளது. தினமணி.com செய்திகள் செல்லவர்கள் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.